கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, டிவைன் சின்ஹாவுனுடைய மங்களகரமான இந்த திருமண ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நேரம் சரியாக 10 மணி. குறிப்பிட்ட நேரத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த திருமண ஆராதனை நடைபெற இருக்கிறது. கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய ஒழுங்கின்படி திருச்சபைக்குள் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக மாஸ்க் அணிந்து அமர வேண்டும். தயவுசெய்து மாஸ்க் அணியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாஸ்க் இல்லாதவர்கள் எடுத்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். என்னைக்கு மாஸ்க் 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 இருக்கா? மாவட்ட டிவைன் இருக்கா? சரி, பிரைடல் மார்ச். ஜபத்துடன் இந்த ஆராதனை ஆரம்பமாக இருக்கிறது. திருச்சபை மக்கள் ஜபத்தோடு பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ ஆடியோ பதிவிற்கென்று கால்டுவெல் நினைவு ஆலயத்திலேயே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை நேர் அலையாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனையிலே நேரலை வழியாக கலந்து கொண்டிருப்பவர்களும் இந்த ஆராதனையிலே மணமக்களுக்காக ஜெபிக்கும்படி வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்கள் இல்லத்தின் சார்பில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற வீடியோ பதிவினருக்கு ஆராதனை முடிந்த பிறகு அவர்கள் விரும்புகின்ற கோணத்திலே மிக மிக வசதியாக நேர்த்தியாக எந்தெந்த கோணங்களிலெல்லாம் அவர்கள் புகைப்படம் எடுக்க வேண்டுமோ அந்தந்த கோணங்களிலெல்லாம் புகைப்படம் எடுப்பதற்குரிய முழு வசதிகளையும் கால்டுவெல் நினைவு ஆலயம் உங்களுக்கு செய்து தரும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். டிவைன், நீ வேண்டாம், நீ எடுத்துக்கம்மா. மணமகன் மாத்திரம் விதிவிலக்கு. ஃபோட்டோ எடுப்பாங்களா அவங்கள? சரி, ஜபம் செய்வோம். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து இல்லறம் என்னும் இன்பச் சோலையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். டிவைனையும் சின்ஹாவையும் இந்த நாளிலே கால்டுவெல் நினைவு ஆலயத்திலே கணவன் மனைவியாக இணைக்க ஆண்டவர் சித்தம் வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு வரை கானாவூர் திருமண வீட்டின் தலைவராக இருந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தலைவராக இருந்து மணமக்களை நீடூடி வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. யாவரும் எழுந்து நின்று மங்களகரமான பாடலாகிய ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே என்கிற பாடலை பாடுவோம். ஆதி மனம் உண்டான
மணமக்களை வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக அருள் திரு ஆனந்த் சாமுவேல் ஐயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பு வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்பு தம்பி ஐயாவுக்கு ஒரு சேர் போடுங்க, சைடில் போடுங்க. பிரிய மாணவர்களே, டிவைன் சின்ஹா ஆகிய இவ்விருவரையும் இந்த திருமணத்தில் இணைப்பதற்காக தேவன் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டுமென்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கானா ஊரில் தமது பிரசன்னத்தினால் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் தேவன் மனுஷரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் தேவன்தாமே படைத்த கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து தேவனுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் திருமணம் அவசியம். இவ்விதமாய் தேவன் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிலைத்து நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சபையார் கவனிக்க வேண்டிய காரியம், டிவைன் சின்ஹா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது உண்டென்றால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. டிவைன் சின்ஹா ஆகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க தேவன் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாக பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையார் அமரலாம், மணமக்கள் எழும்பி நில்லுங்கள்.
டிவைன் ஆகிய நீ தெய்வ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் வருவித்து வாழ ஷின்காவை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாயிருப்பாயா? இருப்பேன். ஷின்கா ஆகிய நீ தெய்வ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ டிவைனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் சுகபீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாயிருப்பாயா? இருப்பேன். விவாகம் செய்ய இந்த ஸ்திரீயை இந்த புருஷனுக்கு கொடுக்கிறது யார்? சொல்லு சொல்லு சொல்லு. டிவைன் ஆகிய நான் டிவைன் ஆகிய நான் ஷின்கா ஆகிய உன்னை ஷின்காவை இன்று முதல் எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மைக்கும் தீமைக்கும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் வரை உன்னை நேசிக்க ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஷின்கா ஆகிய நான் டிவைன் ஆகிய உம்மை இன்று முதல் எனது விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் முழங்காலில் நின்றவாறே திருமாங்கல்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாடும் என்கிற பாடலை பாடுவோம். No.
உள்ள கர்த்தாவே, இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் டிவைனும் இதை அணிந்து கொள்ள இருக்கின்ற சின்ஹாவும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருமாங்கல்யம் அணிவிக்கப்படுவதற்காக யாவரும் எழுந்து நின்று மங்களகரமான பாடலாகிய மங்களம் செழிக்க கிருபையருளும் என்கிற பாடலை பாடுவோம். பாடிக்கொண்டே மணமக்களை வாழ்த்துவோம். அப்பொழுது திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெறும். திருமாங்கல்யத்தினாலே நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்வதினாலே நான் உம்மை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உம்மை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளை எல்லாம் உமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம்.
மனுக்குளம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற அனாதி தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் ஈகிற கருணாகரனே, நித்திய ஜீவனுக்கு காரணராகிய கர்த்தாவே, ஈசாக்கும் ரெபேக்காளும் உண்மையாய் உரிமித்து வாழ்ந்தது போல உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற உமது பிள்ளைகளாகிய டிவைனும் சின்ஹாவும் திருமாங்கல்யத்தை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் புருஷன் தரிப்பிக்க ஸ்திரீ தரித்து கொண்டதினாலே தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கையை உறுதியாய் கை கொண்டு நிறைவேற்றி எப்போதும் பூரண அன்பும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உமது கற்பனைகளின்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். தேவன் இணைத்த இவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருப்பானாக. டிவைன் சின்ஹா ஆகிய இருவரும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினதினாலே இவர்கள் புருஷனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவர். நீங்கள் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக இம்மையிலே ஒருவருக்கொருவர் ஆதரவாய் வாழும்படி கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர். யாவரும் உளங்காலில் நின்றவாறே வாழ்த்து பாடுவோம். சங்கீதத்தை பாடலாக பாட இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் புதிதாக இல்லற வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கின்ற அன்புக்குரிய மணமக்கள் முன்பு வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் அவர்களுக்காக வாழ்த்தி பாடல்களை பாடுவோம். Oh,
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமேசி செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தந்த அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பேசி பண்ணாமல் தீவனம் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உமது அடியானும் உமது அடியாளும் ஆகிய இவர்களை ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவர்களுக்கு சகாயத்தை அனுப்பும். இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றி அருளும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். சத்துரு முகத்தை இவர்களை மறைத்தருளும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் எடுத்து சேருவதாக. ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமது அடியாராகி இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் உமது பரிசுத்த வசனத்தினால் கற்றுக்கொள்ளும் பிரயோஜனமான காரியங்கள் எவைகளோ அவைகளின்படி உண்மையாய் நடக்க நித்திய ஜீவ விதையை இவர்கள் இருதயத்தில் விதைத்தருளும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக. தேவரீர் உமது ஆசீர்வாதத்தை அருளினது போல உமது பிள்ளைகளாகிய டிவைன் சின்ஹா ஆகிய இவ்விருவரையும் உமது சித்தத்திற்கு அடக்கி நடத்தி எப்பொழுதும் தேவரீராலே சேதமின்றி காக்கப்பட்டு ஜீவனுள்ளளவும் உம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் நிலைத்திருக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகித்தேதலும். பரமபிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, மனுக்களம் விருத்தியாகிறது. தேவரீர் அளிக்கும் வரமாயிருக்கிறது. இவர்கள் புத்திரபாக்கியம் அடைந்து உமக்கு துதியும் கனமும் உண்டாக. அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளருகிறதை கண்டு களிகூறும் அளவும் தேவ அன்பும் நீதியும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவர்கள் இருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அனுக்கிரகித்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒன்றுமில்லாதிருக்கையில் சர்வ வல்லமையினால் அனைத்தையும் சிருஷித்த தேவனே, சிருஷித்தவைகளை ஒழுங்குபடுத்தின பின்பு உமது சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட புருஷனிலிருந்து ஸ்திரீயை உருவாக்கி அவர்களை ஒன்றாக இணைத்து விவாகத்தினாலே ஒருமைப்படுத்தி அவர்களை ஒரு காலம் பிரித்துவிடக்கூடாது என்று கற்பித்தருனீர். கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை ஞான விவாகத்தையும் காட்டத்தக்கதாய் விவாக நிலைமையை மேன்மையாக இரகசியமாக நீ நியமித்தேன். கிறிஸ்து தமது மனவாட்டியாகிய திருச்சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தமது சொந்த சரீரமாக அதை போஷித்து காப்பாற்றுகிறது போல இந்த புருஷன் உமது வசனத்தின்படி தன் மனைவியில் அன்பு கூறவும், இந்த ஸ்திரீயும் தன் புருஷனிடத்தில் அன்பும் பச்சமும் உண்மையும் பணிவும் உள்ளவராயிருக்கவும் எப்பொழுதும் அமைதலும் அடக்கமும் சமாதானமும் உள்ளவளாய் தேவ பக்தியுள்ள பெண்களை பின்பற்றவும் உமது அடியாராகியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும். கர்த்தாவே, இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் உமது நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆதியிலே நமது ஆதி தாய் தந்தையாகிய ஆதாம் ஏவாள் என்பவர்களை சிருஷித்து விவாகத்தினாலே இணைத்து பரிசுத்தமாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் சரீரத்திலும் ஆத்மத்திலும் தமக்கு பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவகால பரியந்தம் பரிசுத்த அன்பு உடையவர்களாய் ஒருமித்து வாழ தம்முடைய அருள் செல்வத்தை உங்கள் மேல் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. சபையார் தயவு செய்து அமருங்கள். கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் சார்பாக
கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு முதல் ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு கால்டுவல் நினைவாலயத்தின் சார்பாக பரிசுத்த வேதாகமத்தை அருமையான மணமக்களுக்கு பரிசளிக்கிறோம். தொடர்ந்து மணமக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நிலைத்திருந்து மகிமையாக மங்களகரமாக வாழ ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மறுபடியும் அருமையான மணமக்களை கால்டுவல் நினைவு ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். அருமையான மணமக்கள் டிவைன் சின்ஹாவை வாழ்த்தும்படியாக வந்திருக்கின்ற இரு வீட்டாரையும் அன்போடு கால்டுவல் நினைவு ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களை ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கின்ற அருள் திரு ஆனந்த் சாமுவேல் ஐயா அவர்களையும் அன்போடு கால்டுவல் நினைவு ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த மன ஆராதனை என்பது ஒரு சிறப்பான ஆராதனை. கடந்த சில மாதங்களாக கால்டுவல் நினைவு ஆலயத்திலே நடைபெறுகின்ற அனைத்து திருமண ஆராதனைகளும் நேரலை வழியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்திலே நாம் வீடியோ எடுக்க முடியாது, ஆனால் இன்றைக்கு மணமகள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் வீடியோவில், இங்கே ரெண்டு மூணு வீடியோ இருக்குது, முன்னாடி இதை ஒரு வீடியோ இருக்குது, மேலே ரெண்டு வீடியோ இருக்குது, உங்களை ரெண்டு மூணு வீடியோ ஒரு க்ளோஸ் லுக்கில் காட்டிகிட்ருக்கு. ஆண்டாண்டு காலம் கால்டுவல் நினைவு ஆலயத்தினுடைய யூடியூப் மூலமாக இந்த திருமண ஆராதனை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நிலையிலே இப்பொழுது நேரலை வழியாக இந்த திருமண ஆராதனையை கண்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கால்டுவல் நினைவு ஆலயத்தை சார்பாக வாழ்த்துகிறோம். கால்டுவல் நினைவு ஆலயத்தினுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் நண்பர்கள், நீங்கள் இந்த திருமண ஆராதனை பார்த்து எங்கள் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாகவும் மணமக்களை வாழ்த்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேதத்திலிருந்து சில பகுதிகளை இப்போது மணமக்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற நமக்கும் ஆசீர்வாதமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சின்ஹா டிவைன், இன்று சின்ஹாவுடைய திருமணம் என்றவுடன் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், நாளைக்கு சின்ஹாவுக்கு கல்யாணம் சொன்னோம். ஐயராமா, அப்போ நான் வாரேன், போய் பார்ப்போம், அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போய் பார்ப்போம், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு போய் பார்ப்போம், ஏற்கனவே ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவா, கல்யாணத்தில் என்ன லுக்கில் இருக்கான்னு பார்ப்போம் என்றெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக என்னுடைய அன்பு மகளை நாய் கடிச்சிட்டு காலையில் ஊசி போடணும்னு யோசித்தேன், அதற்கு சரியான மருத்துவ வசதி கிடைக்கல. அதில் இந்த திருமண ஆராதனை முடித்து தான் ஊசி போடணும்னு திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். மற்றபடி இன்றைக்கு ஐயரம்மா வந்து மணமக்களை பார்த்து வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், த குவாலிட்டி ஆஃப் சின்ஹா, எங்கள் திருச்சபையினுடைய மணமகள், இந்த திருச்சபைக்கு முதல் முதலாக பொறுப்பேற்ற பொழுது எங்ககிட்ட முதல்ல பேசின வாலிப சகோதரி சின்ஹா தான். முதல் முதலாவதாக ஐயர்கிட்டையும் ஐயரம்மாக்கிட்டையும் வந்து பேசின வாலிபர் சகோதரி சின்ஹா. வாலிபர் கூட்டம் இங்கே நடைபெறும், ஒழுங்காக பங்கு பெறுகின்ற ஒரு மணமகள் சின்ஹா. நான் கேட்டேன் ஒரு கூட்டத்தில், ஒவ்வொருத்தரையாக நீங்கள் என்னென்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டேன். நான் வீட்டையும் கேட்டேன், நீ என்ன படிச்சிருக்கேம்மா, என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டேன். நான் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு ஏதோ சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு, நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் என்று சொன்ன ஒரு அருமையான மணமகள். வாலிபர் கூட்டத்திலையும் சரி திருச்சபையிலும் சரி தைரியமாக எழும்பி ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுகின்ற ஒரு மணமகள். ஏதாவது கருத்துக்கள் பகிரும் பொழுது சந்தோஷமாக தைரியமாக பகிர்ந்து கொள்வார். சின்ஹா மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தினரும் அந்த பெற்றோரும் அப்படி தான். வீடு சந்திப்பின் பொழுது எங்களை அன்போடு நேசித்து அன்பு பாராட்டுவர்கள், விருந்தோம்பல் செய்பவர்கள்,
சின்ஹாவுடைய பூ வைக்கிற நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அப்போ கொரோனாலாம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நான் முகமுடி போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்டைலில் போயிருந்தேன். அவ்வளோ எல்லாரும் பொதுவாக மணமகள் அவங்களுடைய நிகழ்ச்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ஹா மட்டும் ஜோம் பண்ணி முடித்தோடனே ஐயா சாப்பிட்டு போங்க அப்படி சொன்னான். நான் சாப்பிட மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அது வேறு அந்த விருந்தோம்பல் பண்பை நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அன்பு, அடக்கம், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கின்ற தன்மை, விருந்தோம்பல், இவைகளெல்லாம் அருமையான மணமகள் சின்ஹாவிடம் இருந்ததை ஆண்டோடைய ஊழியராக இந்த திருச்சபின் ஊழியராக பார்த்திருக்கிறோம். அந்த நிலையிலே மணமகள் சின்ஹாவினுடைய வாழ்க்கை சிறக்க வாழ்த்துகிறோம். அப்புறம் டிவைனை விட்டுடலாமா? என்ன டிவைனை? ஏன்னா ஐயர் பொண்ணு வீட்டு ஐயர் பொண்ணை பற்றி பேசிட்டாரு. ஆனந்த ஐயா பேசுவேன்னா டிவைனை பற்றி நிறையா பேசுவாங்க இல்லையா. உங்களோட நெருக்கமானவர்கள், எனக்கு மணமகள் குடும்பத்தார் நெருக்கம். தம்பி டிவைனையும் நான் பற்றி சில காரியங்களை மகிழ்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன். டிவைன் ரொம்ப அன்புள்ள ஒரு மனிதன் என்பதை நான் பார்த்துக்கொண்டேன். எப்படின்னா, நாங்கள் பூ வைக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு, சின்ஹாவுக்கு பூ வைக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு. பூ நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக பெண்களுக்கு பூ வைக்கும் போது அவரவருக்கு பூ வச்சுக்கிட்டால் கரெக்டாக வச்சுருவாங்க. மற்றவங்க வைக்கும் போது அந்த ஹேர்பின் குத்தும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குத்திடுவாங்க, கொஞ்சம் லைட்டாக குத்திடுவாங்க. அப்போ சின்ஹாவுக்கு பூ வச்சுக்கிட்டு இருக்கும் போது மணமகனுடைய உறவினர்கள் வரிசையாக வைக்கும் போது அவங்க பூ குத்துறாங்க, இவளுக்கு அது வலிக்கு. வலிக்கும் போது அந்த பூ குத்தும் போது லேசாக அது குத்தும்லா, கண்ணை கண்ணை இப்படி இப்படி செய்கிறா. அடுத்தால பூ வைக்கிறவங்ககிட்ட மணமகன் டிவைன் சொல்லியாச்சு, அவளுக்கு வலிக்குங்க. பொதுவாக அந்த 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 ஸ்டேஜில் அவ்வளோ ஸ்பீடாக பேச மாட்டாங்க. ஆக மணமகன் டிவைன் சின்ஹாவை நேசித்த தருணம் என்பது இப்போ இந்த ஆராதனையில் இல்லை, பூ வைக்கும் போதே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சின்ஹாவுக்கு வலிச்சா டிவைனுக்கு வலிச்சிட்டு, அங்கேயே வலிச்சிட்டு. ஆக ஆண்டவர் அருமையான ஒரு மணமக்களை கொடுத்திருக்கிறார். இப்போவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்களுடைய அவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகிட்டுன்னு பார்த்துட்டுருக்கேன். ஒருவேளை சேர்லேருந்து எழும்பும் போது இவர் எழும்ப முடியலன்னா அவள் ஹெல்ப் பண்ணுறதும், அவள் எழும்ப முடியலன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுறதும், நேராக அங்கே நடந்து வரும்போது, இதெல்லாம் ஒரு இது ஒரு கெமிஸ்ட்ரி தான், பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லையா. பொதுவாக மணப்பெண்கள் வரும்பொழுது அவங்க அந்த பிரைட் அண்ட் பிரைடல் ரூம் ட்ரெஸ்ஸில் இருக்கும்பொழுது ஒரு இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு 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 தாங்கி முன்பு வந்து முழங்கால் படிட்டு மகிழ்ச்சியோடு செல்வதை பார்க்கும்போது உண்மையாகவே கத்தர் இந்த பிள்ளைகளை இணைத்திருக்கிறார். மணமக்களுடைய வாழ்க்கை நீடூடி வாழ்க என்று அன்போடு கால்டுவல் ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். நான் வேதத்திலிருந்து ஒன்றிரண்டு வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே பல பகுதிகள் இருக்கிறது. கொலோசியர், தெசலோனிக்கியர், ஒன்று கொரிந்தியர் 13, இவைகளெல்லாம் மணமக்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்றே கொடுக்கப்படுகின்ற ஒரு சில காரியங்கள். நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பூக்க வேண்டிய பூக்கள் ஒன்று, பூக்க வேண்டாத பொருட்கள் சில. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் அன்பு என்கிற பூ பூர்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஒன்று கொரிந்தியர் 13 முழுசாக வாசி பார்த்தீங்கன்னா அன்பு தான். அன்பு இருந்தால் எல்லாம் எல்லாம் இருக்கும். அன்பு இருந்துச்சுன்னா, அன்பு இருந்துச்சுன்னா எல்லா எவ்வளோ பெரிய தீய குணங்களையும் அன்பு மேற்கொண்டும். அன்பு என்கிற பூ தினம் தினம் பூத்து கொண்டே இருக்கணும். எப்படி நீங்கள் இப்போ அன்பாக இருக்கிறீங்க, இந்த அன்பு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து பெருகி ஒருவரை ஒருவர் அதிகம் அதிகமாக நேசித்து, அதிகம் அதிகமாக தாங்கி, அதிகம் அதிகமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்து, ஒருவருக்கொருவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் சந்தோஷத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு நீங்கள் மிக மிக அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த திருமணம் என்பது இரண்டு குடும்பத்தார் இணைந்து இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மணமகள் வீட்டில் மணமகளை நேசிக்கிறவர்கள் மணமகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்கணும் என்று பல முயற்சிகள், மணமகன் குடும்பத்தில் பல முயற்சி, இவங்க எல்லாம் உங்கள் மீது அனுபவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருமணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ஹாவை நேசிக்கிற ஒரு மக்கள் கூட்டம், அவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், டிவைனை நேசிக்கிற ஒரு மக்கள் கூட்டம், அவருடைய உறவினர், இவங்க எல்லாம் இப்போ உங்களை நேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு புது ஃபார்முலா, இவங்கெல்லாம் உங்களை நேசிக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஒருவரும் எப்படி நேசிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த திருமணத்தினுடைய அச்சாடையாளமாக இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அன்பு என்கிற பூ தினம் தினம் பூத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு என்கிற பூ பூத்து கொண்டே இருந்தால் மன்னிப்பு என்கிற பூ தானாக பூத்துவிடும். குடும்ப வாழ்க்கையிலே அன்பும் மன்னிப்பும்
சரி சமம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்களில் மன்னிப்பவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று உளவியல் ரீதியார்கள் சொல்கிறார்கள். யார் மன்னிக்கப்படுகிறோம் என்பதை வரை யார் மன்னிக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே அன்பு என்கிற பூ பூக்க வேண்டும், மன்னிப்பு என்கிற பூ உங்கள் வாழ்க்கையில் பூத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று வேத புத்தகத்திலேயே நமக்கு சொல்கிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கசந்து கொள்ளாதீர்கள், கசப்பு என்கிற பூ உங்கள் வாழ்க்கையில் பூக்கக்கூடாது. பல சூழல்கள் வரும், பொருளாதாரம் ஒரு சூழலாக வரும், கல்வி ஒரு சூழலாக வரும், வேலைவாய்ப்பு ஒரு சூழலாக வரும், குடும்பத்தில் நேசிப்பவர்களே ஒரு சூழலாக வரும், அதெல்லாம் பல சூழல்கள். அந்த சூழல்கள் எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, இங்கே இருக்கின்ற திருமணமான எல்லாருக்கும் உண்டு. கசத்து கொள்ளுகின்ற அனுபவங்கள் வரும், வரும்பொழுது அந்த கசப்பை நாம் தித்திப்பாக இனிப்பாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். கசப்பான அனுபவங்கள் வரும், அதை அப்படியே மறந்துவிட்டு அதை இனிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதை நேர்த்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மறக்க வேண்டியதை மறந்து, மன்னிக்க வேண்டியதை மன்னித்து, அன்பு செலுத்தி அதை இனிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலே அன்பு பூக்க வேண்டும், மன்னிப்பு பூக்க வேண்டும், கசப்பு பூக்கக்கூடாது, ரட்சிப்பு பூக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். டிவைனுக்கு தமிழ் பைபிள் வராதோ, தமிழ் ரீடிங் வராதாம்மா? தமிழ் தமிழ் ரீடிங் வராதா? கொஞ்சம் கஷ்டப்படுறியா? ஆ சரி, இங்கிலீஷ் பைபிள் அப்போ வாசிப்பா வீட்டில்? ஆ சரி, ஓகே. நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நீங்கள் வாசிக்க. இன்றைக்கி வாசிக்கலாம் ரெண்டு பேரும் பைபிள் வாசிங்களா? வெரி குட். தினமும் பைபிள் வாசிக்கணும். ஆன்லைன் சர்வீஸ் இப்போ ஆலயம் இல்லை, ஆன்லைன் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறணும். எங்கே இருந்தாலும் ஒன்றாம் தேதி தம்பி டிவைன் மதுரை இல்லையா? மதுரையில் எந்த சர்ச்சுக்கு போகிறோமா? எங்கே? ஓகே, மதுரையில் நான் பணியாற்றிய, நான் படித்த இடம், அந்த பக்கத்தில் இருக்கிற அரசர்களில் படித்த காலங்களில் சுற்றி இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன். உங்கள் சர்ச்சுக்கெல்லாம் கூட வந்திருக்கேன், சிஎஸ்ஐ ஆலயமாக தான் அங்கேயும் வந்திருக்கேன் நான். எல்லா ஆலயங்களுக்கும் வந்திருக்கிறேன். இங்கே எல்லா பெரும்பாலான ஆலயங்கள் ஆன்லைன் ஆராதனை நடக்கிறது. பெரும்பாலான ஆலயங்களில் ஒன்றாந்தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் அங்கேயும் செலுத்த வேண்டும். எல்லா ஆராதனையும் தவறாக பங்கு பெற வேண்டும். ஒன்றாம் தேதி மாதாந்திர ஒன்றாம் தேதி ஆராதனையில் பங்கு பெறணும். அந்த ஒன்றாம் தேதியில் தான் நீங்கள் ஜோமுடுவீங்க, ஆண்டவரே ஏசப்பா இந்த மாதம்ஃபுல்லாக என் குடும்ப வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, போன மாதம் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது நடக்காமல் போயிடுச்சு, இதெல்லாம் சரி பண்ணி இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் முத முதல்ல எந்த மாதத்தில் என்ட்ரி பண்ண போகிறீங்க? ஆகஸ்ட் இல்லையா? ஆகஸ்ட் தானே, ஜூலை ஆகிட்டு. ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணும்போது சுதந்திர தினத்தெல்லாம் கொண்டாடுற ஒரு மாதம், ஆண்டவரே மகிழ்ச்சியான மாதத்தில் என் வாழ்க்கையும் நான் பறந்து உமக்காக வாழ வேண்டும் என்று மாதம் மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அது முப்பதாம் தேதிக்குள்ளே நடக்கலைன்னா அடுத்த ஒன்றாம் தேதி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த ஒன்றாம் தேதி நான் ஜோம் பண்ணேன், இந்த இதில் இவ்வளோ நடந்திருக்கு, டிக் போடுங்க, இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நடக்கலை, எனக்கு ஒன்று செய்யணும். அதே மாதிரி ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த ஒன்றாம் தேதிக்குள்ளே சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் செஞ்சுருப்போம். இல்லை ஆண்டவரே, நான் அன்றைக்கி கொஞ்சம் கோவப்பட்டேன், அன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், இங்கே கொஞ்சம் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க ஏசப்பா என்று சொல்லி ஒன்றாம் தேதி ஆராதனை ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபாஸ்டிங்லாம் இருந்து இருக்கிற பழக்கம் உண்டா? சின்ஹாவுக்கு உறுதியாக உண்டு, எனக்கு தெரியும், தம்பிக்கு உண்டு தானே? ரைட், வெரி குட், நைஸ். மாதம் ஒரு முறையாவது நாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணோம், சரியா? ஃபாஸ்டிங் இருந்து உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்காகவும், இந்தியாவுக்காக, உலகத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக, உங்கள் அலுவலகத்துக்காக, தெரிந்தவர்களுக்காக, தெரியாதவர்கள், ஒரு முறையாவது நீங்கள் வந்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணும். உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுது ஜபத்துக்கு ஒரு தனி பவர் உண்டு, ஒன்று. ரெண்டாவது, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுது உடம்புக்கும் நல்லது, சரிங்களா? இப்போ கொஞ்ச நாளைக்கு தான், நான் இப்போ இந்த 60 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள்லாம் உபவாசம் இருக்க சொல்லலை, தயவுசெய்து உபவாசம் இருக்காங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க, தவறு. அவங்களுக்கு வேண்டிய காலத்தில் நீங்கள் இருந்துக்கலாம், ஒரு மணி நேரம் இருக்கலாம், ரெண்டு மணி நேரம் இருந்துக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் தைரியமாக ஒருவேளை உணவை தியாகம் செய்து ஜெபிக்கலாம். இப்படிலாம் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும். இதை மாதிரி நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா சில குடும்பம் ரொம்ப ஷைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஷைன் பண்ணிடுவாங்க. சில குடும்பம் பிரச்சனையே இருக்காது, ஆனால் அவங்க எப்போவுமே ஒரே போராட்டத்திலே வளரும். நோண்டி பார்த்தா பிரச்சனையே இருக்காது, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சோதனையில் இருக்க மாதிரி இருப்பாங்க. இதனுடைய ரகசியம் என்பது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெறுங்கள், ஒன்றாம் தேதி ஆராதனையில் பங்கு பெறுங்கள், தினந்தோறும் பைபிள் வாசிக்க, காலையில் எழும்பணுன்னா ஜோம் பண்ணிட்டு வாழ்க்கையை தொடங்குங்க, நைட்டு தூங்கும் போது ஜோம் பண்ணிட்டு வாழ்க்கையை தொடங்க. எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் இரவு தூங்கும் போது சந்தோஷங்களை மாத்திரம் சுமந்து கொண்டு படுக்கணும், துயரங்களை மறந்து ஆண்டவர்கிட்ட போட்டு போயிடணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னத்தை எல்லாரும் இடத்தில் வாருங்க சொன்னோம், துயரங்களை இரவு ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே இவ்வளோ இருக்குது, எனக்கு பண தேவை இருக்குது, வேலை தேவை இருக்குது, வண்டி வாங்கணும், என்ன வேணுமோ, என்ன யோசிக்கிங்களோ, இதை உங்ககிட்ட இறக்குறோன்னு இரவு
தூங்கும் போது சந்தோஷமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு தூங்க வேண்டும். வாரம் ஒரு முறை ஜெபித்து ஜெபித்து வாழ்க்கையில் ஜெயம் பெறணும். பல நேரங்களில் நமக்கு ஆண்டவரால் வேலை கொடுத்துருக்கிறாரு, இந்த வேலையை வச்சு நம்ம அடுத்த ப்ரொமோஷன் ஆயிடலாம், நம்ம அடுத்தால ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம அடுத்தால ஒரு வீடு வாங்கிடலாம், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் செய்யலாம். இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஜெபம் பண்ணுதான். ஜெபம் பண்ணி செய்யுங்க, சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் பெற முடியும். டிவைனும் சின்ஹாவும் ஒரு வெற்றிகரமான மங்களகரமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல் பாடப்படும். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருள் நிறைந்த மகிழ்ச்சியான மங்களகரமான அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டிவைனையும் சின்ஹாவையும் கால்டுவல் நினைவாலயத்திலே இந்த நாள் முதல் கணவன் மனைவியாக இணைத்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், இங்கே வந்திருக்கின்ற உறவினர்களை நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும், இதன் பிறகு நடைபெற இருக்கின்ற சிறப்பு விருந்து உபசரணைகளை வரவேற்பு நிகழ்ச்சிகளை கத்தர் ஆசீர்வதித்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மணமக்கள் நீடூடி வாழ்ந்து பல்லாண்டு வாழ்ந்து ஆண்டவரே எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து உமக்கு பெருமை சேர்க்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் அன்பிற்கு அடையாளமாக நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை ஆசீர்வதியும், காணிக்கையோடு இணைந்து எங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. சமாதானத்தோடே உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள்.
நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சோபனம் என்கிற நிறைவு மங்கள பாடல் பாடப்படும். அந்த நிறைவு மங்கள பாடல் பாடிய பிறகு மணமகள் வீட்டின் சார்பாக ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணும், மணமகன் வீட்டின் சார்பாக ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணும், ஆக மொத்தமாக மூன்று பேர் சாட்சி கையொப்பமிட்டு செல்வதற்காக ஆலயத்தில் நின்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் உம் சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். மணமக்களுக்கு பூக்களை தூவி வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புபவர்கள் இப்பொழுது தெரிவிக்கலாம். அதன் பிறகு கையெழுத்திற்காக மணமக்கள் ஆயத்தப்படுவார்கள். Thank you.